தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். இந்த வாரத்தோட முதல் நியூஸ், எஸ் இன்னைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன நியூஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. கடந்த எபிசோடு ஐபி கொஸ்டின் என்னன்னா, வாட்ஸ்அப்பை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எதுக்கு தெரியுமா ஒர்க் பண்ணிருக்கீங்க, கிடையாது நாங்கள் நம்பலன்னு சொல்லி ஒர்க் பண்ணிருக்கீங்க. 61% எஸ் நாங்கள் நம்புறோம்னு சொல்லி 15% ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் 25% பீப்புள் இல்லைங்க எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கு, நம்புறதா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்கோன்றது போல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உலகிலேயே ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும், பிளாக் ஷார்க் 4. இதில் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் எங்கே தெரியுமா, 120W சார்ஜரோடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ் கமர்ஷியலி லான்ச் பண்ணக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் இது தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி 100W வரைக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி லான்ச் பண்ணது 100W வரைக்கும் தான். இப்போ இது மேபி 120 வந்ததுன்னா இதுதான் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை இது எவ்வளோ நேரத்தில் தெரியுமா சார்ஜ் பண்ணும், வெறும் 15 minutes. எஸ் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்ருக்கும். ஓப்போ ரெனோ 5 Pro 5G இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் லான்ச் பண்ண அந்த அவங்களுடைய ரெனோ சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது 148% வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கன்சிடரபிளி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வைஸாக ஓப்போ கிட்டேருந்து வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதுதான் சொல்லுவேன். இனிமேட்டு தலைவலியெல்லாம் வந்ததுன்னா டேப்லெட்டோ தைலமோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கிளாஸ் போட்டால் போதும், கண்ணாடி போட்டால் போதும். ஷாமி கிட்டேருந்து இப்போ ஒரு ஸ்மார்ட் கிளாஸை அவங்க பேட்டன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பேட்டனை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் தலைவலியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கிளாஸ் போட்டால் அந்த கிளாஸ் மூலியமாக அந்த தலைவலியை வந்து க்யூர் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த டெக்னாலஜி இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா, கிட்டத்தட்ட ஒரு சில சவுண்ட் வேவ்ஸை வச்சு எந்த சவுண்ட் வேவை வச்சா எதுக்கு வந்து க்யூராக இருக்குன்றது போல் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வச்சு கரெக்டாக அந்த வலியை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரியலையே. இது கூடவே இன்னொரு பேட்டன் வாங்கியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் கேமரா. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இப்படி இருக்குன்னா இந்த கேமராவை அப்படி பிச்சு தனியாக வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் நம்ம கேமராவை பிச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு, அதாவது கலட்டி ஏன் வைக்கணும்? மேபி இதை விட பெரிய கேமரா ஏதாச்சும் ஒன்று போட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்களோ. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விதமான விஷயங்கள்லாம் வந்தது மாடுலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் அந்த டைம்லாம் ரொம்ப பாப்புலராக வந்து போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த மாடுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இவங்க இந்த டிட்டாச்சபிள் கேமராவை எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி. ஷோமி கிட்டேருந்து இன்னொரு நியூஸ் வந்திருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மனுகுமார் ஜெயின் இந்தியாவில் நாங்கள் சீக்கிரமாகவே 2 flagship ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 smartphone அது மட்டும் கிடையாது, அவருடைய ஃபோட்டோ வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் குவால்காம் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நான் போன வருஷம் சொன்னேன் இல்லையாச்சு, போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஷோமியும் குவால்காமும் வந்து பேசுகிறாங்க பேசினேக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே பேசுகிறாங்கன்னா ட்விட்டரில் பேசுகிறாங்க, நமக்கு தெரியாத மாதிரி பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்லி. எஸ் ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும், அது என்னன்றது உங்களுக்கு தெரியும், M11. அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம்புதிய சிப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சிப்பில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2020 டேப்லெட்டுடைய சேல்ஸும் ரொம்ப அதிகமாக க்ரோ ஆச்சு இல்லையா, பட் ஸ்டில் மார்க்கெட் லீடராக யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் செக்மெண்ட்டில் ஆப்பிள் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. 2வது இடத்துல சாம்சங் இருக்காங்க. ஃபவுஜியில் சீக்கிரமாகவே டீம் பேட்டில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் மல்டி பிளேயர் கேமும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட முடியும். இந்த அப்டேட்டை நாங்கள் சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய ஐபி கொஷன் இது தான் வைக்க போகிறோம் நண்பர்களே. உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து எப்படியும் ஃபவுஜி வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இப்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த டைமில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃபவுஜியை இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டுருக்கீங்களா, ஐபட்டனில் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வேறு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கடந்த வாரம் தமிழ் செல்வன் சேனலில் போட வேண்டிய ஒரு வீடியோ மிஸ் ஆனதுனால இன்றைக்கி போட்டிருக்கேன் தமிழ் செல்வன் சேனலில். என்ன வீடியோனா தமிழ் டெக்கில் தமிழ் செல்வனில் நான் ஃபஸ்ட்டு பண்ண எல்லா வீடியோக்கும் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ராக்கெட் ஸ்கிரிப்ட் ஆக்டிங் எல்லாம் ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது, எப்படி உக்காந்தோமோ எப்படி பேசணுமோ அப்படியே இருக்குது. நீங்கள் இன்னும் செக் பண்ணலனா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஐ பட்டனை கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் ஐக்ளவுடில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டுக்கு எல்லாமே இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து குரோம் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேட்டு குரோம் ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து ஐக்ளவுடில் சேவ் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலான்றது போல் சொல்லியிருக்காங்க.
இது வரைக்கும் ஸ்மார்ட் போன் வந்த கேமராஸ்ல 108 மெகாபிக்சல் தான் பயங்கர ஹைப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் ஒரு கேமரா அங்க கொண்டு வர போறோம் அப்படின்றது போல பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டே இருக்கு. அடுத்தது வரக்கூடிய ஸ்மார்ட் போனுக்கு எதுன்றது நான் சொல்லக்கூடாது, பட் வரப்போகுது இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. பட் ZTE என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க அடுத்ததா லான்ச் பண்ண போற ஒரு ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப் டிராகன் 888 ப்ராசஸர் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு, பட் குறிப்பா பாத்தீங்கன்னா கேமரா 200 மெகாபிக்சல் கேமராவை ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. லான்ச் ஆகட்டும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இது லான்ச் ஆகிறது சைனாவில். பட் 200 மெகாபிக்சல் அவங்க ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போட்டி போட்டு அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஆறில் யாராச்சும் ஒரு ஆறு வந்து லான்ச் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாம்சங் S20 FE 5G எடிஷன் சீக்கிரமாக வரப்போறதா சொல்கிறாங்க. இதில் ஸ்னாப் ட்ராகன் 865 இருக்க போகிறதாவும் வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேலை இதில் ஸ்னாப் ட்ராகன் 865 இருந்ததுன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஏசுஸ் இப்போ புதிதாக ROG அகாடமி அப்படின்ற பேரில் ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேம்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இ ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் போய் விளையாடுறதுக்கான அந்த கேமிங் நாலேஜ் ப்ளஸ் அதுக்குண்டான ஹெல்ப் எல்லாம் வந்து இந்த ஒரு அகாடமிலிருந்து அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து செலக்ட் பண்ணி ஒரு சில நண்பர்களை வந்து எடுத்து பல இடங்களில் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் மணியாக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் தராங்க. ப்ளஸ் இந்த மீன் டைம் கேமர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது இருக்குன்றத சொல்கிறாங்க. நான் அதிகமாக கேம் விளையாட மாட்டேன், பட் இருந்தாலும் கேம் விளையாடுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சிப்புடைய சேல்ஸ் எல்லாமே 2020 கிட்டத்தட்ட 6.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் லாக்டவுனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி டேப்லெட்ஸ் இந்த மாதிரி போயே ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ சிப் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தேவைப்படுது. அண்ட் 6.5% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகள்லேயே இல்லாத அளவுக்கான ஒரு குரோத்தாக அவங்க சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் கூகுளுக்கும் இன்னும் சண்டை தீரவே இல்லை நண்பர்களே. இப்போ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வெளியே போக போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 50% கிட்ட வந்து டிசிஷன் எடுத்த மாதிரி தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த சண்டை இங்கே போயிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிங் எடுத்துகிட்டு வந்து டிங் அப்படின்னு குதிச்சு இப்போ ஆஸ்திரேலியன் பிஎம் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். கூகுள் போனால் போகட்டும், நாங்கள் உள்ள வரோம் அப்படின்றது போல பேசிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு இடம் காலியானா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு கம்பெனிக்கு. அண்ட் நல்ல டைமில் கரெக்டாக மைக்ரோசாஃப்ட் இதை யூஸ் பண்ணுறாங்க, பார்க்கலாம் கூகுள் வெளியே போவாங்களா இல்லை நோ திஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி திரும்ப வருவாங்களான்னு. இது ஒரு புறம் இருக்க ஃபேஸ்புக் சிஇஓ மார்க் ஜுகர்பர்க் என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ்திரேலியன் லா மேக்கர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காராம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதப்பா, பிகாஸ் நாங்கள் தான் கோடி கோடி எடுப்போம், திரும்பலாம் எங்களால் 100,000 கொடுக்க முடியாதுன்றது போல சொல்லியிருக்காராம். சாம்சங் ரீசெண்டாக இந்த S21 லான்ச் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஒரு ஆர்டிகல் வந்து அவங்களுடைய நியூஸ் ரூமில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டி செக்லேருந்து ஒரு பேசிக்காக அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எப்படி வந்து ஒவ்வொரு படியாக தாண்டி இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ரீட்டெயில் யூனிட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்றதை ஒரு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம படித்து பக்கத்துக்கெல்லாம் டைம் இல்லை, நானே பொம்மை மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து எப்படி வந்து இந்த பர்டிகுலர் கோவிட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு பிராண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களை, இன்றைய டெக்னியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நேத்தி நம்மளுடைய அதாவது கடந்த எபிசோடுடைய சூப்பர் கமரஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த பிரைம் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. அண்ட் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது நம்ம சேனலில், மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்க்ளூசிவான ஒரு அன்பாக்சிங்.